குட்டி ஸ்டோரி, க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதே சமயம் அதில் ஒரு உண்மையும் இருந்துச்சு. ஷேர் பண்ணட்டா? அதுக்கு முன்னாடி வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது திஸ் லைவ் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. 5-6 வயசு குழந்தைங்க கிட்ட வாட் இஸ் லவ் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மழலை மொழியில் அந்த வயசில் கிடச்சிட்ருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வச்சு பதில் எழுதுகிறாங்க. ஒரு குழந்தை, உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் லவ்னு சொன்னாங்க. என்னோட ஒரு டாய் ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஐ ஷேர் அப்படின்னு உற்சாகமாக சொன்னாங்க. ஒரு குழந்தை, இதே விஷயத்தை வித்தியாசமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் லவ் அப்படின்னு சொன்னாங்க. என் அம்மா அப்பா என்னோடய ஸ்கூல் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுறது, பசின்னு கேட்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் லவ். அபியும் நானும் படத்தில் பார்த்துருக்கீங்களா? அபி சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தன் ஸ்கூல் பக்கத்தில் பெகராக இருக்கும் ஒருத்தவர் சாப்பிடவே இல்லாததால் மயங்கி விழுந்துட்டார். அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, தட் தாட் ஆஃப் கைண்ட்னஸ் இஸ் லவ். இன்னொரு குழந்தை சொன்னது என்னென்னா, என் அம்மா அப்பா நான் லைட்டாக தூங்கிட்டு இருக்கும்போது ரைட் ஆன் மை ஹெட் எனக்கு கிஸ் பண்ணுவாங்க, நடக்கும்போது என் கையை பிடிச்சிப்பாங்க, என் தாத்தா பாட்டி என்னை பார்க்கும்போதெல்லாம் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் லவ் அப்படின்னு ஒரு கொஞ்சல் மொழியில் சொன்னாங்க. கடைசியாக ஒரு குழந்தை கொஞ்சம் யோசிச்சுட்டு, லவ்ன்றது என்னன்னா என்னோட பல்லு ரெண்டு விழுந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணுவாங்க அப்படின்னு வருத்தப்பட்டேன், ஆனால் அவங்க அப்படி நடந்துக்கல. ஐ வாசன்ட் அஃப்ரைட் டு ஸ்மைல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, மை ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ ஈவன் வென் ஐ மிஸ் அ பார்ட் ஆஃப் மீ. அந்த குழந்தையோட மொழியில் தட் இஸ் லவ். பெரியவங்க தான் சின்ன குழந்தைங்களுக்கு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோன்னு நினைப்போம், ஆனால் வாழ்க்கையில் பல லெசன்ஸை சின்ன குழந்தைங்க தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம வருஷக்கணக்காக வாழ்ந்துட்டுருக்கும் ஒரு பபுளை உடச்சி இதுதான் லைஃப், இதுதான் லவ் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு பர்சன் கிட்ட உங்கள் ட்ரூ செல்ஃபை, உங்கள் வல்னரபிள் சைடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பயப்பட மாட்டீங்க. பிகாஸ் யூ நோ தே லவ் யூ ஈவன் தோ சம் ஆஃப் யூ இஸ் மிஸ்ஸிங். இங்கே சம் ஆஃப் யூ இஸ் மிஸ்ஸிங்னு சொல்கிறது, ஒரு வருத்தமான சுச்சுவேஷனில் உங்கள் ஹாப்பினஸை மிஸ் பண்ணலாம், எப்பயும் ஜாலியாக இருக்கும் அந்த ஆட்டிடியூடை மிஸ் பண்ணலாம், கோவமாக இரிட்டேட்டடாக இருக்கும்போது நிதானத்தை மிஸ் பண்ணலாம், அந்த நேரத்தில் சில வார்த்தைகளையும் உறவுகளையும் மிஸ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லக்ஸுரி அண்ட் பணத்தையும் மிஸ் பண்ணலாம். முன்னாடி சொன்ன குழந்தை தனக்கு ரெண்டு பல்லு இல்லை அப்படின்றத ஒரு குறையாக சொல்கிற மாதிரி, நம்மளும் சில நேரத்தில் ஃபிசிக்கலி சில பார்ட்டை மிஸ் பண்ணலாம், இல்லை ஆப்ரேட் பண்ணியிருப்போம், இமோஷ்னல் பிரேக் டவுன் நடக்கும்போது உங்களை நீங்களே மிஸ் பண்ணலாம். ஈவன் தோ யூ ஆர் மிஸ்ஸிங் அ பார்ட் ஆஃப் யூ, யூ நோ அ பர்சன் லவ்ஸ் யூ வென் யூ ஆர் நாட் அஃப்ரைட் டு ஷோ யுவர் வல்னரபிள் சைட் டு தெம். ஒரு பர்சனோட கைண்ட்னஸில் அவங்கவுங்க மேலே வச்சிருக்கிற லவ்வை பார்ப்பீங்க, அவங்க வேர்ட்ஸ் மூலமாகவும் ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் லவ்வை கவனிப்பீங்க. அப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட நீட்ஸ் டிசையர்ஸ் வேல்யூஸ் பிலீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயத்தை இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணுறதுல சந்தோஷப்படுறதையும் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலையும் அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகணும்னு, ரெண்டு பேரும் ஒரு பேலன்ஸ்டான லைஃப்பை லீட் பண்ணணும்னு ஒருத்தர் ஒருத்தர் போடும் எஃபர்ட்டில் லவ்வை பார்ப்பீங்க. இந்த சின்ன சின்ன குழந்தைங்க சொன்ன விஷயங்களை எவ்வளோ டீப்பாக இருக்குல்ல, அவங்களோட மொழியில் இதெல்லாம் தான் லவ். உங்களோட மொழியில் எது லவ் யோசிச்சு பாருங்க. அப்போ தான் உங்களை சுற்றி அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கும் லவ் தெரியும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.